அடுத்த சிஎம் தளபதி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாரு, இவர் அமுகணும். நாங்க நினைச்சா என்ன பிரச்சனை வேணா பண்றலாம். இந்த தேச துரோக ஆட்சி ஆயுது, அவங்க அசிங்கம் பண்ணதுக்கு எங்க ரத்தத்துக்குள்ள கலந்துருக்காரு எங்க தளபதி. அதை எடுக்க முடியுமா? நான் 500 ரூபா குத்து நான் பாக்குறேன், 1000 ரூபா குத்து நான் பாக்குறேன், உன் பணத்தை நான் வாங்குறேன். நான் இப்ப சொல்றேன், நீ தனியா நடந்து வந்து இந்த பேனர் கிளி. இல்லை, அந்த மாதிரி பேனர் கழிக்கிறாங்க, சமூகத்துக்கு தேவையான படம் தானே விஜய் எடுத்திருக்காரு, ஏன்னா பேனர்லாம் கழிக்கிறாங்க. தளபதி வந்து ஒரு நல்லது சொல்லி மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்களுக்கு பண்ணுற ஒரு ஊழல் தான் அவர் தெளிவாக படத்தின் பதிமா சொல்லியிருக்காரு. அதை ஏன் இவங்க வந்து ஏன் கழிக்கிறாங்கன்னா, எல்லாமே டிவி மிக்சி எல்லாமே போட்டு எரிகிறாங்க. ஓகே, அந்த டிவி மிக்சிக்கு ஏன் இதை கொடுத்து தான் நம்ம ஓட்டு போடணுமா? நமக்கு உரிமை இருக்கிற அந்த ஓட்டை பற்றி பேசுறது கரெக்டாக பேசியிருக்காரு. அந்த தெளிவான அதை புரிஞ்சுக்காமல் இவங்க அடுத்த சிஎம் தளபதி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாரு, இவர் அமுகணும், இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு அவர் பின்னால்ன்ற ஒரே காரணத்துக்கோசம் தான் அவங்க பண்ணுறது. வேற என்ன கேளுங்க. சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் வேறு, இது வந்து போலீஸ் பாதுகாப்போட அகற்றுறாங்களேண்ணா? போலீஸ் பாதுகாப்புனா மேல இடத்துல அவங்க இப்போ ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க அவங்களுடைய ஆட்சி இது, அவங்க ஆட்சி அவங்க வந்து சொல்கிறப்ப அவங்களுடைய கடமையை அவங்க போலீஸ்காரன் சொல்கிறாங்க. இதே இன்ஸ்பெக்டர் நேற்று என்கிட்ட சொன்னார், இப்போ தம்பி எனக்கு அது புரியுது தம்பி, பாருங்க பேனர் அவுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, போலீஸ் பாதுகாப்போட பேனர் அவுக்குறாங்க, இருந்தாலும் நாங்கள் சைலண்டாக தான் இருக்கோம். என்னன்னா எங்கள் தளபதி சொன்ன ஒரு வார்த்தை தான், எதாக இருந்தாலும் அமைதியாக பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காரு. இவ்வளவுமே நிற்கிறோம், மாவட்டத்தில் நிற்கிறாரு, பகுதி நிற்கிறாரு, பகுதியில் போஸ்டிங் எல்லாமே அமைதியாக தான் நிற்கிறோம். நாங்கள் நினச்சா என்ன பிரச்சனை வேணால் பண்ணுறலாம், ரோடை பிளாக் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் எங்களுக்கு அந்த மைண்டு கிடையாது. தளபதி எப்படி அமைதியாக போகிறாரோ அந்த மாதிரி நாங்களும் அமைதியாக போவோம். இதை அவங்களா பார்த்து அவங்களா திருந்தணும். தளபதி ரசிகர்கள் சில இடத்துல தாக்கப்பட்டிருக்காங்களேண்ணா, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? வருத்தப்படுறவங்க அதுக்கு நாங்கள் எதுவும் இது பண்ணக்கூடாது, அவங்க அசிங்கம் பண்ணோம், எப்படி அவங்க அசிங்கம் பண்ணும் அதுக்கு ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு திருப்பிடிச்சு என்ன பண்ணாங்க, அடிக்கிறாங்க கரெக்டு, தப்பு அடிக்கிறது தப்பு இல்லை, கோர்ட்டு இருக்குது, கோர்ட்டு மூலியமாக போகலாம், இல்லை கூப்பிட்டு வச்சு பேசலாம், எதுவுமே பண்ணல. இது என்ன ஒரு இதுனா, அமைச்சர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பி வரைக்கும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை நாட்டில், எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் போய் பண்ணலாம், ஆனால் இது பிரச்சனையே இல்லை சொல்லுனா அவங்க செஞ்சிட போனாங்க அழகாக, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கட் அவுட் இருக்குது, அந்த கட் அவுட் பையன் அவுக்க போகிறான், அந்த எம்எல்ஏ அவரை கூப்பிட்டு அந்த பையனை அடிக்கிறாரு, அவங்க கம்மனு வாங்கிட்டு போகிறான், திருப்பி அவன் அடிக்கக்கூடாது, அப்படி ஒங்கி கை வாங்கினா யாருக்கு அசிங்கம், யாருக்கு அசிங்கம், அவங்களுக்கு தான், அவங்க தாங்க அசிங்கம், அவங்க ஆட்சிக்கு தான் அசிங்கம். இப்போ பப்ளிக்கு தளபதி மேலே யாரும் கோவப்படல, நடக்கிற ஆட்சி மேலே தான் கோவப்படுறாங்க, சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஆட்சியாக கேவலம் அங்கே தாங்க, கேவலமான ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு. நீ இருக்க எல்லா மீடியாவும் கவர் பண்ணுறீங்க, எல்லா தளபதிகளையும் அமைதியாக தான் இருக்கும். ஒரு சில எங்கள் உண்மையாக கண்ணில் வந்து எங்கள் கோபம் வரலங்க, ரத்தம் தான் வருது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தளபதிக்காக பண்ணுறமே இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. தளபதி இன்றைக்கி சீமை மீட் பண்ண போயிருக்காரு, மீட் பண்ணி ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு வரணும் அப்படின்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. அவர் எதுக்காக போயிருக்காருன்னா, இதை எடுக்கக்கூடாது, பேனர்லாம் எடுக்கக்கூடாது இவங்க ஆளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் போல், படத்தை அந்த சீனை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் போல், என்னோடய ரசிகர் மீதியும் என்னோடய தம்பிங்க மீதியும் எந்த ஒரு இதுவும் தடி அடி நடத்தக்கூடாது அப்படின்ற இதுக்காக பேசுறதுக்காக போயிருக்காரு. அவரோட வழிபடி நாங்கள் எப்பயுமே நடப்போம். இன்றைக்கி அவங்க பேனரை வேணால் அவுக்கலாம், அந்த இடத்துல இருந்து எங்களை எடுத்து உரந்துக்கு போட்டுடலாம், எங்கள் ரத்தத்துக்குள்ளே கலந்துருக்காரு எங்கள் தளபதி, அதை எடுக்க முடியுமா? என் உயிர் போனால் தான் போகும் அது. அதுபோல் ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு தலைவனுக்கு ஒரு பேர் இருக்கிறோம், லட்சக்கணக்கம் பேர் இல்லை கோடிக்கணக்கம் பேர் இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லிடுறேன், சீண்டாதீங்க, சீண்ட சீண்ட உங்களுக்கு தான் ஆபத்து, எலெக்ஷன் வருது, போய் கேஸ் போடுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரசிகர் மேலே தாக்குறது அதுமாரிலாம் இருக்கக்கூடாது, நடக்கிறது வன்முறை ஆகக்கூடாது. இப்போ நடக்கிற ஆட்சியாக வன்முறை ஆட்சியாக தான் இருக்குது. இது எதுக்கு தான் எங்கள் தளபதி என்ன பண்ணார், குரல் கொடுத்தாரு, அது எங்களுக்கு பிடிக்கல. பாதுகாப்பு தர அரசாங்கமே வன்முறையில் இறங்கியிருக்காங்க, அதுதான் சொல்கிறதுக்கே ஒரு நினச்சி பார்த்து ஒரு வெக்க கடை இருக்குது. கால நியூஸ் 7 மீடியாவில் காலிலேருந்து அதை போயிட்டுருக்கு, நம்ம தளபதியை பற்றி தான் போயிட்டுருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆளுங்கட்சி சேர்ந்தவத்தை சொல்கிறாரு, மக்கள் இயக்கம் வச்சு இவங்க கொள்ளையடிக்கிறாங்க, மக்கள் இயக்கம்னு வச்சு இவங்க கொள்ளையடிக்கிறாங்க மற்றவங்க பணத்தை அப்படின்ட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டால், கவுண்டர்லேருந்து டிக்கெட்டை வாங்கி ஃப்ரண்ட்டில் டேபிள் போட்டு நாங்கள் விற்கிறோமா, ஏன்னா நாங்கள் டிக்கெட் கிடைக்காம கஷ்டப்படுறோம் ஐயா, அந்தளவுக்கு பப்ளிக் வந்து வாங்கிட்டாங்க. ரசிகருங்க முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் அப்படின்றது எங்களோட விருப்பம்.
நான் 500 குத்து நான் பார்க்குறேன், 1000 குத்து நான் பார்க்குறேன், உன் பணத்தை நான் வாங்குறேண்ணா கிடையாது இல்லை, உன் பணத்தை நான் நான் சம்பாதிக்க நான் பண்ணுறேன். ஒருத்தர் கேட்டுருக்காரு, நான் எங்களை ஸ்டிக்கர் ஓட்டுறத பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, தளபதி ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறாரு, அதில் மட்டும் அவர் ஸ்டிக்கர் ஒட்டிடுறேன் ஒட்டுவேன், நான் நான் பண்ணுற எல்லா விஷயமும் தளபதி ஸ்டிக்கர் ஒட்டுவேன், நான் என் பணத்தை வச்சு பண்ணுறேன்ப்பா, தளபதி அவர் பணத்தை வச்சு பண்ணுறேன், நீ யார் பணத்தை வச்சு பண்ணுற, எங்களோட வரி பணத்தை வச்சு பண்ணுற, மக்களோட பணத்தை வச்சு பண்ணுறது உங்களுக்கு தகுதியே கிடையாது. நீ உன்னோட சொந்த வீடு உன் வீடை விற்று ஃபங்க்ஷன் பண்ணு, உன் வீடை விட்டு நான் நலத்திட்ட உதவி பண்ணு, அவன் உன்னோட ஃபோட்டோ ஒட்டேன், நான் கேட்கவே மாட்டோமே, நான் தளபதி வந்து நான் நீங்கள் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை, நீங்கள் உங்கள் கை காசை போட்டால் ஒட்டுங்க, மக்களோட வரி பணத்தில் எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. இலவசன்றது தான் நாடு ஓடுது, பள்ளிக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 14 பொருட்களை வந்து இலவசமாக தரோம், அப்போ அதெல்லாம் விஜய் வேணான்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்கிறாரு. தளபதி அதெல்லாம் வேணான்னே சொல்லாங்க, கல்வி வேணான்னு சொல்ல, மருத்துவத்தை இலவசமாக கொடுங்கன்னு தான் மெர்சல் படத்தில் சொல்லியிருக்காரு சரிங்களா, அதெல்லாம் வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி பொருளை கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிறாரு, அது எதுவுமே இல்லை, எடு இந்த மாதிரி பொருளை கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிறாரு. சர்க்கார் படத்துலேயே வருதுங்க, இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி ஆளுங்களை பார்த்தோ சின்னத்தை படத்தை ஓட்டு போடல, அந்தந்த பொருளை பார்த்து ஓட்டு போடுறாங்க, ஆளுக்கு ஒரு பொருள், ஒருத்தன் குக்கர்ன்றான், ஒருத்தன் தொப்பின்றான், என்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. திடீர் மாதிரி 20 நோட்டில் 10,000 வச்சு கொடுக்குறாங்க, அங்கே போனீங்கன்னா அங்கே தருவாங்கன்றாங்க, சரிங்க நாங்கள் எதை நம்பி ஓட்டு போடுறது, 49P அப்படின்ற ஒரு சட்டம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை, எல்லாருக்குமே பயம் வந்துச்சு, இனிமேல் நம்ம கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு பயம், அது நிரூபித்து காட்டுவோம், ஒரு வீரல் பொறிச்சு ஆரம்பிப்போம், என்ன முடியுமோ பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இந்த படம் இப்போ இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க, இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ ஹீரோக்கள்லாம் இருக்காங்க, அவங்கவுங்க படத்தையும் எல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் மக்கள் யாராவது போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு இந்த படத்தில் உள்ள கதை கருத்து கணிப்பை வச்சு ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா? அரசியல்வாதிகள் தான் போட்டிருக்காங்க, அரசியல்வாதிகள் தான் இது எல்லாத்துக்கும் தடை பண்ணுறாங்களோ வச்சு, மக்கள் யாரும் போராட்டம் இல்லையா, அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க படத்தை போட்டுருவாங்க, தப்பு பண்ணுறவங்க தான் பயம், நான் தப்பு பண்ணால் எனக்கு பயம் வருங்க, ஆனால் தப்பே பண்ணல, எங்கள் தலை இப்பயும் சொல்கிறேன், தளபதி வந்து தப்பு பண்ணுறவரே கிடையாது, தப்பை தட்டி கேட்குறவர், தப்பை தட்டி கேட்டால் கோபம் வருங்க, அவர் நேரடியாக செய்ய முடியாது, மக்களை வச்சு செய்ய முடியாது, ஒன்றும் இல்லை, படத்தை மூலயமா எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறாரு, அது அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கல. ஒரு ஒரு எம்எல்ஏ கேட்டிருக்காரு, உங்களால் முடிஞ்ச தளபதிக்கு சவால் விட்டுருக்காரு, அவர் எப்படி உங்களால் முடிஞ்சால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் தனியாக ரோட்டில் நடந்து வாங்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு, நான் இப்போ சொல்கிறேன், நீ தனியாக நடந்து வந்து இந்த பேனர் கிளி, நீ தனியாக ரோட்டில் நடந்து வந்து இந்த பேனர் கிளி, அதுக்கப்புறம் நீ போட்டு வரப்ப வெள்ளை சட்டா அதை கிளியாகவும் போட்டு போறியான்னு பார்த்துக்கோ, தளபதிக்கு சவால் விடுற, நீ திருப்பி இங்கே வந்து பண்ணு, உன்னோட சவாலுக்கு நாங்கள் ரெடி, எப்படி நீங்கள் தனியாக வந்து பேனர் கிளிங்க, அதுக்கப்புறம் விஜய் ரசிகர் யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க, விஜயோட தம்பிங்க யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.